ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்க எஃப்எக் சந்திரு. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட டைரக்ட் கிளாஸஸோட அண்ட் தேர்ட் பேஜ் வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர்ல வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நீங்க வந்து டைரக்ட் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அண்ட் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட்லி இன்ட்ராடே கான்செப்டுக்காக நாங்கள் வந்து டீச் பண்ற கிளாஸஸ். ஸோ இன்ட்ராடேடா நீங்க மாறணும், ஃபுல் டைமா ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அண்ட் கண்டிப்பா இந்த கிளாஸஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அண்ட் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் சீரியஸோட பார்ட் 5. ஓகேங்களா, அதாவது எபிசோட் 5 வீடியோ. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் அண்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் என்ட்ரி இதைத்தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோலேயே ரெண்டையுமே பார்க்க போகிறது கிடையாது, ஏன்னா இந்த வீடியோ வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அண்ட் 1 ஹவருக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதை வந்து ரெண்டு பார்ட்டாக நம்ம வந்து பிரிச்சிட்டோம். ஒன்று வந்து ட்ரெண்ட்லைன் என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக மொதல் பார்ட்லையும், ரெண்டாவது பார்ட்டில் ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட் என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக அதுலேயும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவுக்கு நம்மளுக்கு 500 லைக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட் என்ட்ரி நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு அண்ட் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லிடுங்க. ஸோ எங்களுக்கான மோட்டிவேஷன் உங்களோட கமெண்டும் அண்ட் உங்களோட லைக்கும் தான். ஓகேங்களா, ஸோ ரொம்ப பேசாமல் நம்ம வந்து வீடியோக்குள்ளார போய் அண்ட் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் லைன் அப்படின்னா என்ன, இது வந்து எங்கே ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்டை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்னா என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து எபிசோட் 5 தான். ஓகேங்களா, ஸோ 4 வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம், அண்ட் அந்த வீடியோ கொடுத்து ஆல்மோஸ்ட் 1 இயர்கிட்ட ஆயிடுச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து அது கிளியராக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், ஏன்னா அதுதான் பேஸ், அது இல்லாம இங்க உங்களால சர்வே பண்ண முடியாது. ஓகேங்களா, சோ டைரக்டா ட்ரெண்ட் லைன் பாக்குறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. உங்களுக்கு ட்ரெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ட்ரெண்ட் ரிவர்சல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ட்ரி எப்படி எடுக்கலாம்னு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போற எல்லா டாபிக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால பழைய வீடியோஸை வந்து ஆல்ரெடி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி, அப்படி பார்க்கல அப்படின்னா நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க, ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷனோட பேசிக்ஸ் வந்து அதுதான். ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்ல தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ட்ரெண்ட் லைன்ல வந்து நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஒன்னு வந்து அப் ட்ரெண்ட் லைன், இன்னொன்னு வந்து டவுன் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, ஸோ 2 டைப் தான், அப் ட்ரெண்ட் லைன், டவுன் ட்ரெண்ட் லைன். ஏன் சைடுவேஸ்ல ட்ரெண்ட் லைன் வராதா, சைடுவேஸ்ல ஃபார்ம் ஆகுறதுக்கு பேர் நமக்கு ட்ரெண்ட் லைன் கிடையாது, ஏன்னா சைடுவேஸ் மார்க்கெட்ல வந்து ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு வராது. ஓகேங்களா, ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்ல மட்டும் தான் ட்ரெண்ட் லைன் வந்து வரும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல வந்து இதை பத்தி சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு பிரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்த அந்த 4 வீடியோவுடைய மேக்சிமம் விஷயங்கள் வந்து கவர் ஆயிருச்சு. ஓகேங்களா, அப்போ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நிறைய ஃபார்மெட் இருக்குது, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன், இதை பேஸ் பண்ணியும் நம்மளால என்ட்ரி வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ பிரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நிறைய கான்செப்ட் வந்து நமக்கு வந்து சேர்ந்தது தான். இப்போ நம்ம இந்த டாபிக்ல ட்ரெண்ட் லைன் பார்க்குறோம், இந்த ட்ரெண்ட் லைனும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வந்து பார்க்கறது தான். இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி மட்டுமே நீங்க தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கிற அந்த 3 வீடியோவையும் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்செப்டும் இந்த ட்ரெண்ட் லைன் குள்ள இருக்குதான் செய்யும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்குற ஒவ்வொரு கான்செப்டும் சேம் தான். ஓகேங்களா, நீங்க பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் பேட்டர்ன் ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் நம்மளுக்கு பேசிக் விஷயங்கள்ல கண்டிப்பா கவர் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஓகே. அண்ட் ரொம்ப பேசாம நம்ம வந்து ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம வந்து டிரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி இருக்கும், இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும், டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நமக்கு டவுன் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு ட்ரெண்டை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டிரா பண்றேன். மார்க்கெட் வந்து
உங்களுக்கு வந்து கீழே இருந்து மேல போகுது, அகைன் ஒரு கரெக்ஷன் வருது, அகைன் வந்து மார்க்கெட் வந்து பையிங் ஆகுது, அகைன் ஒரு கரெக்ஷன் வருது, அகைன் மார்க்கெட் பையிங் ஆகுது, அகைன் ஒரு கரெக்ஷன் வருது. இப்படி நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்து கொடுத்து மார்க்கெட் வந்து பையிங் சைடுல மொமெண்டம் கொடுத்து போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் மொமெண்டம் கொடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத ரெண்டு லைனை மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ மொத ரெண்டு லைனை மட்டும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மூணாவது லைன் வந்து நம்மளுக்கு அதே லெவல, அதாவது ட்ரெண்ட் லைன், ஓகேங்களா? சோ இதுதான் ட்ரெண்ட் லைன். அதே லெவல டச் பண்ணி மார்க்கெட் வந்து திரும்புது அப்படின்னா அந்த லெவல்ல நம்மளால என்ட்ரி வந்து ஃபோகஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் அப்படிங்கறது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் தி ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? அதாவது மொத ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்டையும் ரெண்டாவது ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்டையும் நீங்க கனெக்ட் பண்றீங்க, மூணாவதா ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குது. சோ இந்த என்ட்ரி பாக்குறதுக்கு வந்து நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், எப்பவுமே பிரைஸ் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மினிமம் ரெண்டு டைம் ஃப்ரேம் தேவை. ஓகேங்களா? அதைத்தான் நம்ம வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ரெண்டு டைம் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. சோ அந்த ரெண்டு டைம் ஃப்ரேம்ல ஹையர் டைம் ஃப்ரேம்ல நம்ம ட்ரெண்ட் லைனை வாட்ச் பண்ணுவோம், லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதே ஃபார்மேட் தான் நமக்கு ட்ரெண்ட் லைன்ல எல்லா கான்செப்டுக்குமே நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? நீங்க பேட்டர்ன்ஸ் போனாலும் சரி, இல்ல பேசிக்கா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க என்ட்ரி எடுத்தாலும் சரி, அங்க நம்ம என்ன பண்ணுவோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு சப்போர்ட் ரீச் பண்ணும்போது லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்துட்டு என்ட்ரி எடுப்போம். சேம் அதே மாதிரி தான் இங்க நம்ம பேட்டர்னுக்குள்ள வந்தாலும் அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனை நம்ம கனெக்ட் பண்ணி டிராப் பண்ணி விடுறோம், மூணாவதா நமக்கு சேம் அதே லெவல்ல வந்து டச் பண்ணி மார்க்கெட் திரும்புது அப்படின்னா அதைத்தான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் என்ட்ரி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது வந்து மூணாவதா திரும்புது, அகைன் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுது, அகைன் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து கீழே வந்து நாலாவதும் சேம் அதே லெவல்ல வந்து மார்க்கெட் திரும்பலாம். அப்படி திரும்பிச்சு அப்படின்னாலும் அங்கேயும் நீ என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனை கனெக்ட் பண்ணியிருக்கோம், மூணாவது லைன்ல நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு, அதோட ப்ராஃபிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அகைன் நாலாவதா மார்க்கெட் கீழே வருது, சேம் அதே லெவல டச் பண்ணுது, அதுக்கப்புறம் இங்க இருந்து உங்களுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் லோவர் டைம் ஃப்ரேம்ல இங்கேயும் நீங்க என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் மினிமம் நம்ம இந்த லெவல் வரைக்கும் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகும், அங்கே எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம லைவ் மார்க்கெட்லயும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கிளியரா புரியும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி இதோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டையும் பத்தி பேசிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்போ நாலாவது டச் நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? இப்போ கரண்ட் டச் வந்து இந்த நாலாவது டச். ஓகேங்களா? இப்போ நாலாவது டச்ல நம்ம என்ன பண்றோம், லோவர் டைம் ஃப்ரேம் போய் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆனது வந்து 4 hour டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 4 hour டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அதுல இருந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் 13 மினிட்ஸ். ஓகேங்களா? 4 hour பாக்குறீங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸ் தான் நீங்க வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி டெய்லி டைம் ஃப்ரேம் நீங்க ட்ரெண்ட் லைன் பாக்குறீங்க அப்படின்னா 1 hour வந்து நீங்க லோவர் டைம் ஃப்ரேமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பத்தி நம்ம வந்து ஆல்ரெடி மல்டி டைம் ஃப்ரேம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோல இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ ரெண்டு டைம் ஃப்ரேம் நீங்க வந்து மினிமம் இங்க வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு நானாவது டச்ல வந்து நமக்கு என்ன பண்ணுது, ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. எங்க சேஞ்ச் ஆகுது, 30 மினிட்ஸ், அதாவது நமக்கு அரை மணி நேரம் டைம் ஃப்ரேம்ல வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 30 மினிட்ஸ்ல தான் இருக்குறோம். ஃபைன், நம்ம வந்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனது வந்து நமக்கு வந்து 4 hour அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 30 மினிட்ஸ்ல வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம், அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களோட என்ட்ரி வந்து நமக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் பண்ணனும் அந்த 30 டைம் ஃப்ரேம்ல. ஓகேங்களா? சோ இப்போ வந்து இந்த லெவல்ல என்ட்ரி எடுத்துறோம். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் அப்படினா இந்த லெவல் டச் பண்ணும்போது இங்க ஒரு லோ இருக்கும் பாத்தீங்களா, ஒரு விக் இருக்கலாம் இல்ல விக் இல்லாம இருக்கலாம், எப்படி வேணாலும் ஃபார்ம் ஆயிருக்கலாம். சோ அந்த ஜோன் ஏரியாவுக்கு கீழே, ஓகேங்களா? ஜோன் ஏரியானா என்னன்னு சொல்லி பழைய வீடியோ பார்த்திருந்தீங்கனா தெரிஞ்சிருக்கும். அந்த விக்கையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ஜோன் ஏரியா. சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விக் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த அளவுக்கு விக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் நம்மளுக்கு வந்து கேண்டில் க்ளோஸ் பண்ணி நம்மளுக்கு கண்டினியூஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கேசஸ்ல
இதுதான் நம்மளோட ஜோன் ஏரியா. சோ இந்த ஜோன் ஏரியாவுக்கு கீழே தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும், ஓகேங்களா? சோ ஒரு 10 பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்து கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து கீழே வச்சுக்கலாம். சோ இது வந்து இவ்வளவுதான் தள்ளி வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது, ரேண்டமா இந்த லோக்கு ஒரு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சோ உங்க ஸ்ப்ரெட்டை வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். சோ ரொம்ப சேஃபர் சைடுல இருக்கும், ஓகேங்களா? சோ இப்போ இது வந்து உங்களோட ஸ்டாப் லாஸா நீங்க வச்சுட்டீங்க. சோ டார்கெட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, மினிமம் டார்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் வைக்கலாம், ஓகேங்களா? சோ அதாவது ப்ரீவியஸா இருக்கிற ஹை லெவல் வரைக்கும் வைக்கலாம். இப்போ நம்ம கேஸ்ல இது நம்ம டிரா பண்ணனால ஒரு 2% இது நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. இது வந்து மார்க்கெட்ல வரும்போது நம்மளுக்கு 1:1 மேல இருந்தா மட்டும் ட்ரேட் எடுங்க. 1:1 வந்து ரொம்ப மோசமான ட்ரேடு தான். ஸோ 1:1.52 அந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ட்ரேட், ஓகேங்களா? எப்பவுமே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கணும், ரிவார்டு அதிகமா இருக்கணும். ரெண்டும் சேமா இருக்குதுனாலுமே அது வந்து பேட் தான். அதை விட நம்மளுக்கு வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கு, ரிவார்டு கம்மியா இருக்குன்னா அதை நாங்க சஜஷனே பண்ண மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப பேட், ஓகேங்களா? சோ அதனால அதை எடுக்கவே வேண்டாம். அந்த மாதிரி ட்ரேட் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதை எடுக்க கூட தேவையில்லை. ஏன்னா லாஸ் ஆனா உங்களுக்கு அதிகமா லாஸ் ஆகுது, ப்ராஃபிட்ல கம்மியா வருது. அதை நான் எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? சோ அதனால அந்த மாதிரி ட்ரேட எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு 1:1.5 and 1:2 இந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கும். அதாவது நீங்க $10 ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு $20, $30 அந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும் போது அது நம்மளுக்கு ஒரு நல்ல பெரிய ப்ராஃபிட்டா இருக்கும், ஓகேங்களா? சோ இப்போ இந்த கேஸ்ல வந்து நமக்கு வந்து $10 ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு $20 ப்ராஃபிட்டா கிடைக்குது. சோ அதனால இந்த மாதிரி ட்ரேட் நீங்க தாராளமா ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ இந்த டார்கெட் வந்து இதோட நமக்கு ஸ்டாப் ஆக போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து நமக்கு டார்கெட் 1 தான், ஓகேங்களா? டார்கெட் 2 வந்து நமக்கு வந்து இது ஒரு டூல் வச்சு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். அந்த டூலை விட அதுக்கு நியர்பை இருக்கிற ரெசிஸ்டன் ஏரியாவை மார்க் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப பெஸ்டா இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா நான் ஹேண்டில் பண்ற மேக்ஸிமம் என்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி நான் வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுவேன். இன்னும் நம்ம வந்து ஃபிபனாச்சி டூல்னா என்ன, ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல்னா என்ன, இதெல்லாம் பத்தி பார்ப்போம். அதெல்லாம் பத்தி பார்க்கும்போது இந்த சப்ஜெக்டை நம்ம வந்து அங்க வந்து கவர் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ டார்கெட் வைக்கிறதுக்கு நம்ம ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூலையும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். பட் அதை விட பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்றது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும், நிறைய இடத்துல நமக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நமக்கு அது அதனால ரொம்ப தேவை. ஸோ அதனால இந்த ரெண்டாவது டார்கெட் வந்து நம்மளுக்கு இதுக்கு மேல எங்க நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்குதோ அந்த லெவல்ல வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கும், ஓகேங்களா? இப்போ உங்களோட டார்கெட் வந்து அதுதான் அப்படிங்கும் போது உங்களுக்கு இன்னுமே இந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கும் போது நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம். ஸோ டார்கெட் அப்படிங்கிறது வந்து நீங்க எக்ஸிட் பண்ணி வர்றது தான், ஓகேங்களா? ஸோ இந்த லெவலோட எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியும் நீங்க வரலாம். இல்ல எனக்கு வந்து மேல உள்ள ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்க இருக்குது அப்படின்னா அங்க இருந்து வரலாம், ஓகேங்களா? இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா நீங்க ட்ரேட் பண்ண பண்ண, அதாவது லாங் டேர்மா மார்க்கெட்ல இருக்க இருக்க மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து இப்படிதான் மொமெண்டம் கொடுக்கும், இது வரைக்கும் போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்ல இதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எனக்கு நான் ஸ்டார்டிங்ல மார்க்கெட்ல வரும்போது இந்த மாதிரிலாம் தோணி இருக்குது, ஓகேங்களா? சோ அது எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் தான். சோ அதெல்லாம் நீங்க போக போக மார்க்கெட்ல டிராவல் பண்ண பண்ண சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கத்துக்குவீங்க. சோ அதனால அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். சோ இப்போதைக்கு டார்கெட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரெண்டு டார்கெட்டை நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ட் ஏரியா, சோ அதாவது ப்ரீவியஸா நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு ரெசிஸ்டன்ட் ஏரியா. இன்னொன்னு நம்மளுக்கு அதுக்கு மேல ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த லெவல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சோ இப்போ ஒரு ட்ரெண்ட் லைனோட ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அண்ட் டார்கெட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகேங்களா? சோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுக்க போறோம். சோ இதுக்கு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் என்ட்ரினா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து AUD USDல 4 hour time frameல இருக்குறோம், ஓகேங்களா? நான் உங்களுக்கு 4 hour time frame வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ அதனால நான் வந்து 4 hour time frameஏ எடுத்துக்கிறேன். சோ 4 hour time frameல இருக்குறோம். சோ 4 hour time frameல இப்போ கரண்டா மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும், கிளியரா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் நோக்கி மார்க்கெட் வந்து பையிங் சைடுல போயிட்டு இருக்குது, ஓகேங்களா? சோ இங்க இருந்து மார்க்கெட் மேல வந்திருக்கு, அகைன் கரெக்ஷன், அகைன் பையிங், அகைன் கரெக்ஷன், அகைன் பையிங், அகைன் கரெக்ஷன், அகைன் பையிங். சோ ஒரு ப்ராப்பரா நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியரா பார்க்கும்போதே இங்க நமக்கு தெரியுது, ஓகேங்களா? சோ நான் என்ன சொல்லிருக்கேன், ஒரு
ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் தான் வரும். அப் ட்ரெண்ட்ல நம்மளுக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது அப் ட்ரெண்ட் லைன், டவுன் ட்ரெண்ட்ல நம்மளுக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? சோ இப்போ வந்து இது நம்மளுக்கு என்ன ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் இருக்குது, இங்க நம்மளுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட், ஏதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க நிறைய பேர் வந்து கேட்கிற டவுட் வந்து ட்ரெண்ட் லைன்ல வந்து ட்ரெண்ட் லைன் நம்ம டிரா பண்ணும் போது விக் டு விக் டிரா பண்ணணுமா இல்ல பாடி டு பாடி டிரா பண்ணணுமா, இதுதான் வந்து நிறைய பேர் இதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து க்வெஸ்சனா கேட்டிருக்காங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்லயும் நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் தான். ஓகேங்களா? ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வந்து இப்படிதான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்லாம் இங்க எந்த ஒரு பேட்டர்ன் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? சோ நீங்க ஃபார்ம் பண்றது தான் நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன். ஒரு ரெண்டு பாயிண்ட், அதாவது ரெண்டு ஹையர் லோவை நம்ம கனெக்ட் பண்ணி டிரா பண்றோம், மூணாவதா ஒரு லைன்ல வந்து நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுனாலே நம்ம தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? சோ விக்கே இல்லாம இருக்குதுன்னா அங்க நீங்க பாடி எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. விக் இருந்துச்சு அப்படின்னா அங்க நீங்க விக் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கார்னர், அதாவது இந்த கார்னர் வந்து நமக்கு வந்து விக் இல்லாம இருக்குது, அதனால அதையும், ரெண்டாவது லைன்ல வந்து நமக்கு வந்து விக் இருக்கு அப்படின்னா அதையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்படிதான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகேங்களா? சோ இப்போ இந்த லெவல்ல பாருங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி இங்க ஒரு லோ இருக்குது, பட் அங்கிருந்து நம்ம கனெக்ட் பண்ணா கண்டிப்பா அது வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரெண்ட் லைனா வரப்போறது கிடையாது, அது நமக்கு பார்க்கும் போதே தெரியும். ஓகேங்களா? சோ அதனால இந்த லெவல் வந்து நம்ம வந்து எடுக்க போறதே கிடையாது. அதுக்கடுத்து மார்க்கெட் மேல போயிட்டு ஒரு ஹையர் லோ கொடுத்து ஹையர் கை போயிருக்கு பாத்தீங்களா. இப்ப இந்த பாயிண்ட் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது பாயிண்ட், அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல வரைக்கும் போய் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. சோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து இதுதான். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு பாயிண்டையும் நான் வந்து கனெக்ட் பண்ணி நான் வந்து ஒரு லைனை வந்து நான் டிரா பண்ணி விட்டுட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு லைனை வந்து நான் டிரா பண்ணி விட்டேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் லைன் எங்க இருக்குது, இங்க இருக்குது. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டச், என்னோட ரெண்டாவது டச் எங்க இருக்குது, இங்க இருக்குது. இது வந்து என்னோட ரெண்டாவது டச், மூணாவதா ஒரு டச்ல வந்து மார்க்கெட் வந்து திரும்பணும். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து மூணாவது டச் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இங்க மார்க்கெட் மேல போயிட்டு அகைன் கீழே வந்திருக்கு, இந்த பாயிண்ட் நம்ம வந்து கனெக்ட் பண்றோம், இந்த பாயிண்ட கனெக்ட் பண்றீங்க அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹையை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போயிட்டு தான் கீழே வந்திருக்கும். ஓகேங்களா? சோ அகைன் மார்க்கெட் மேல போயிட்டு கீழே வந்திருக்குது, இப்ப மார்க்கெட் இங்க இருந்து மேல போகுது பாத்தீங்களா. இப்ப ரெண்டு பாயிண்ட் நீங்க கனெக்ட் பண்றீங்க, மூணாவது பாயிண்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிருக்கணும், அப்பந்தான் அது வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? இல்ல எனக்கு வந்து பிரேக் பண்ணாமே மார்க்கெட் இவ்வளவு தூரம் போயிட்டு கீழே வருது அப்படின்னா அங்க நம்ம மூணாவது பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்க முடியாது, ஏன்னா அதுவும் நம்மளுக்கு ரெண்டாவது பாயிண்ட் தான். இதுவும் ரெண்டாவது பாயிண்ட் தான், இதுவும் ரெண்டாவது பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட ப்ரீவியஸ் ஹையை அது பிரேக் பண்ணல, அதாவது ஹையர் ஹை நம்மளுக்கு ஃபார்ம் ஆகல. ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகாம நம்மளால ட்ரெண்ட் லைன் எடுக்க முடியாது. சோ அதனால ஒரு ஹையர் ஹை கொடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே வரும்போது தான் நீங்க என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த கேஸ்ல வந்து ரெண்டு லைனை டச் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குது. மேலே போயிட்டு என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் மார்க் பண்ணணும். நீங்க வந்து ட்ரெண்ட் லைன்னா நம்ம ட்ரெண்ட் லைனை மட்டும்தான் பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மூணு சப்ஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், அந்த சப்ஜெக்ட்டும் இதுக்குள்ள வந்து என்ட்ரி கிடைக்குதா அப்படிங்கறத பாக்கணும், அது கூட ட்ரெண்ட் லைனையும் நம்ம பார்க்கணும். இதே மாதிரி இதுக்கு அப்புறம் நம்ம கவர் பண்ண போற பேட்டர்னும் சேம் அதே தான், எல்லாமே மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கறத நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் நமக்கு பிரைஸ் ஆக்சன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நமக்கு வந்து ரெண்டு லைன் வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ணிருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஓகேங்களா? அப்போ அதுக்கப்புறம் மூணாவது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணும்போது தாராளமா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன பண்ணிருக்குங்கிறத பாருங்க. இப்போ இந்த லெவல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கும் போது ரெசிஸ்டன்ட் ஏரியா, அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போனதுக்கு அப்புறம் இப்போ இது சப்போர்ட் ஏரியாவா மாறிடுச்சு. சோ இப்போ நார்மல் ட்ரெண்ட பேஸ் பண்ணி இங்க இந்த லெவல்ல என்ட்ரி வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? சோ இது இந்த சப்ஜெக்ட் நான் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கறதுனால அதை நான் வந்து இங்க நான் பேசுறேன். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல வந்து புதுசா ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு, அங்கிருந்து அகைன் மார்க்கெட் கீழே வந்து கரெக்ஷன் வந்திருக்கு. இப்போ இந்த லெவல்ல என்ட்ரி ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம தாராளமா என்ட்ரியை எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட ரீப்ளே டூல் யூஸ் பண்ணி நான் வந்து இதுக்கு அடுத்து உள்ள மொமெண்டமா கட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் ஆனா 30 மினிட்ஸ்க்கு நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்மளோட லோவர் டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த லெவல்ல பாருங்க என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டு.
ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த லெவல்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஹை போய் இருக்குது, அகைன் கரெக்ஷன் கொடுத்து அகைன் ஹை போய் இருக்கு, இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணல. ஸோ இதுதான் நம்மளோட லோவா இருந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து லோவை பிரேக் பண்ணி அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்து அகைன் இந்த லோவை நம்மளுக்கு பிரேக் பண்ணிருச்சு, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த லெவல்ல வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு, ஓகேங்களா? அப்போ நம்மளோட என்ட்ரி லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து நம்மளுக்கு ரெண்டு என்ட்ரி லெவல் இருக்கு. ஒன்னு வந்து நம்மளோட ட்ரெண்ட் லைனு, இன்னொன்னு வந்து நம்மளோட சப்போர்ட் ஏரியா, ஓகேங்களா? அப்போ சப்போர்ட் ஏரியாவுக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே சமயத்தில் ட்ரெண்ட் லைனுக்கு நியராகவும் வந்துருச்சு. ஸோ ட்ரெண்ட் லைனுக்கு நியராகவும் வந்திருக்குது, சப்போர்ட் ஏரியாவும் இருக்குது. ஸோ அப்படிங்கும் போது இங்க நம்மளுக்கு ட்ரெண்ட் செஞ்சானா இந்த லெவல்லே நம்மளால என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ இந்த கேஸ்ல அதாவது நமக்கு 30 minutes டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஏரியா, ஓகேங்களா? அப்போ இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்கும், ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, மேல இருந்து கீழே வந்து கரெக்ஷன் கொடுத்து லோவர் லோ வந்திருக்குது. ஸோ அப்போ நமக்கு அப்போ இருக்கிற லோவர் ஹையை பிரேக் பண்ணிருச்சுனால நமக்கு ஹையர் ஹையா மாறிடும், ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்து அகைன் என்ன பண்ணலாம், பையிங் சைட்ல என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ என்ன நடக்குன்னு பாருங்க, அகைன் மார்க்கெட் வந்து அதுக்குள்ளே டிராவல் பண்ணுது, இன்னும் நமக்கு பிரேக் பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து அண்ட் கீழே வர்றதுக்கு மாதிரி ட்ரை பண்ணுது, ஓகே இப்போ நம்மளுக்கு பிரேக் பண்ணிருச்சு, ஓகேங்களா? இப்போ இந்த கேஸ்ல நமக்கு என்ன நடந்திருக்கு, பிரேக் பண்ண கேண்டில் ரொம்ப லாங்ல போய் பிரேக் பண்ணிருச்சு. இந்த மாதிரி கேசஸ்லையும் என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும், ஏன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசா வரும், ஓகேங்களா? ஸோ அதனால அகைன் மார்க்கெட் கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கிறதா நல்லது. ஸோ சேம் அதே லெவல் தான், இந்த லெவலை வந்து டச் பண்ணும்போது நம்ம என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணிடலாம். இந்த டைம் வந்து நம்ம வந்து ஒரு அக்ரெசிவாகவே என்ட்ரி எடுக்கலாம், ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு தான் லோவர் டைம் ஃப்ரேமுக்கு வந்திருக்கோம். இந்த லெவலை பிரேக் பண்ண உடனே நம்ம என்ட்ரி எடுக்கணும், ஆனால் அந்த கேண்டில் வந்து நமக்கு ரொம்ப பெருசா ஃபார்ம் ஆனதுனால இங்க நம்ம என்ட்ரி எடுக்கல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க பெண்டிங் ஆர்டரே போட்டுடலாம், ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வந்த உடனே எனக்கு என்ட்ரியை ட்ரிகர் பண்ணிரு அப்படின்னு சொல்லி பெண்டிங் ஆர்டரே போடலாம். அதோட ஸ்டாப் லாஸ் வந்து இப்ப இருக்கிற கேசஸ்க்கு இதுதான் நம்மளோட சப்போர்ட் ஏரியா, இதுதான் நம்மளோட ஜோன் லெவல். ஸோ இந்த ஜோன் லெவலுக்கு கீழே இந்த மாதிரி இருந்தா போதும், ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களோட டார்கெட் பாருங்க, இந்த கேஸ் உங்களோட டார்கெட் வந்து இது ட்ரெண்ட் லைனுக்காக எடுத்திருந்தீங்கனாலும் சரி, இல்ல நீங்க வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருந்தீங்கனாலும் சரி, இங்க வந்து உங்களுக்கு இந்த லெவல் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாவே இருக்கும். அப்ப இதோட டார்கெட் பாருங்க, உங்களோட ஸ்டாப் லாஸையும் பாருங்க, ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமா இருக்கு, டார்கெட் கம்மியா இருக்கு. இந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா தெரியும், 0.81 இருக்கு பாத்தீங்களா? அதாவது நீங்க இங்க $10 லாஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு $8 தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ட்ரேட் கிடைச்சா நம்ம எடுக்க போறது கிடையாது, ஓகேங்களா? ஆனா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டோட நம்ம வெளியே வரப்போறது கிடையாது, ஏன்னா இவ்வளவுதான் மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கலாம் ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ நம்ம எப்பவுமே மேக்சிமம் ரெண்டாவது டார்கெட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸா ஏதாவது ரெசிஸ்டன்ட் ஏரியா நல்ல லெவலா இருக்குதா அப்படிங்கறத வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இன்னொரு டூல் நம்மளுக்கு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது, அந்த டூலை இன்னும் வர்ற வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேங்களா? நம்ம வந்து லாஸ்டா நம்ம வந்து எபிசோட் 4 வீடியோ வந்து கொடுத்துருந்தோம், அந்த வீடியோ வந்து 17,000 பேர் பார்த்திருக்காங்க. 1 இயர் ஆயிருக்கு இது வரைக்கும், 17,000 பேர் பார்த்திருக்காங்க, ஆனா லைக் பாருங்க வெறும் 612 பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ நாங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வந்து எடுத்து கொடுக்குறோம், இவ்வளவு பெரிய வீடியோவா இவ்வளவு டீடைல்டா எடுத்து கொடுக்குறோம். ஸோ அதனால நீங்க ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத ஒரு கமெண்ட்டும் பண்ணிருங்க, ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி வந்த வீடியோக்குமே நல்ல கமெண்ட் தான் நிறைய வந்துருச்சு. ஸோ கிரேட் வீடியோ, நல்ல எக்ஸ்பிளனேஷன், நல்லா டீச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரியுதா, இதில் என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கமெண்டில் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் நாங்கள் அதை கவர் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மோட்டிவேஷனே இந்த லைக்கும் இந்த கமெண்டும் தான். ஸோ இந்த ரெண்டு இருந்தால் தான் எங்களால் அடுத்தடுத்து உடனே வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து அகைன் அகைன் அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு 500 லைக் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்த வீடியோ நமக்கு சேனல் அண்ட் சேனல் பிரேக் அவுட் வீடியோ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அதனால இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதுவரைக்கும் இப்போ நான் பேசினதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு நன்றி. ஸோ லைக்கையும் கமெண்டையும் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி, ஓகேங்களா? ஸோ ஃபைன், இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா இந்த லெவலில் வந்து நம்ம வந்து என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம், டார்கெட் வந்து இதுக்கு அடுத்து ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம், ஓகேங்களா? இந்த லெவலுக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ட் லெவல்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது, ஓகேங்களா? ப்ரீவியஸாக இந்த லெவலில் இருக்குது. இப்போ இந்த லெவலில் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சின்ன
சின்ன ஸ்ட்ரக்சரா மார்க்கெட் வந்து மேல பேருக்கு கீழே வந்திருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரக்சரா வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல கூட உங்களால் உங்களோட டார்கெட்டை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் எங்கெல்லாம் இருக்குங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு ஜோன் ஏரியா. ஓகேங்களா? நம்ம ஜோனா தான் நம்ம டிரா பண்ணணும். மார்க்கெட் ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால நான் ஜோனா மார்க் பண்ணாம சும்மா லைனா நான் டிரா பண்றேன். ஓகேங்களா? இது ஒரு ஜோன் ஏரியா. இங்க சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கு பாத்தீங்களா, அதையும் நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் மூணு ஜோன் ஏரியாஸ் வச்சிருக்கிறேன். இதுல எது நம்மளுக்கு டீசென்டான டார்கெட்டா இருக்குதோ அந்த லெவல நம்ம வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு அப்படி நான் கீழே வரேன். ஓகே, இப்போ என்னோட என்ட்ரியை வந்து ட்ரிகர் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ அகைன் மார்க்கெட் அந்த லெவலுக்குள்ளேயே டிராவல் பண்ணுது. இப்போ தான் ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மூணாவது டச் இப்போ தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? நம்ம இப்போ ஆல்ரெடி எடுத்த என்ட்ரி என்ன பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். நியர்பை ட்ரெண்ட் லைனில் இருக்கிறதுனால நம்ம அந்த லெவலில் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ தான் நம்மளுக்கு மூணாவது டச்சே நம்மளுக்கு ட்ரெண்ட் லைனில் வருது. ஓகேங்களா? அப்போ இந்த லெவலில் தான் நம்ம என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம ரியல் மார்க்கெட்டில் ஆல்ரெடி நம்ம இங்கேயே என்ட்ரியை எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த லெவலில் இன்னொரு என்ட்ரி உடனே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஒரு என்ட்ரி நம்மளுக்கு இருக்கும்போது அந்த என்ட்ரி நமக்கு ப்ராஃபிட்டபுளா ட்ரைலிங் ஆகல அப்படின்னா அடுத்த என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது ரொம்ப தப்பு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த லெவலில் என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். இன்கேஸ் நீங்கள் இங்கே எடுக்கலைன்னா இங்கே எடுப்பீங்க. ஓகேங்களா? இங்கே எடுக்கிறது நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த லெவல் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. ஸோ அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணியும் எடுக்கலாம், இல்லைனா இந்த ஹை பிரேக் பண்ணக்கப்புறம் எடுக்கலாம். பட் அதெல்லாம் ரொம்ப பெரிய லெவல். பட் டெக்னிக்கலாக நமக்கு பார்த்தோம்னா இந்த லெவலில் ஆல்ரெடி நமக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு அதனால அகைன் நம்ம மூவ் பண்ணுவோம், என்ன நடக்குன்னு. ஸோ தேட் டச் நமக்கு வந்து கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான மார்க்கெட் மொமெண்டம் நம்மளுக்கு ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? எப்பவுமே இதுதான், ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ரீச் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன மொமெண்டமாவது நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த டார்கெட்லாம் இந்த லெவல் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த லெவல் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணமே இந்த ரீசன் தான். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து பக்குவமா நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்க. சோ எப்பவுமே நமக்கு வந்து ஜோன் ஏரியாஸும் நீங்க ஒவ்வொரு லெவல்லையும் கிளியரா நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ணிருக்குது, நம்மளோட ஹையை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகும்போது நம்மளுக்கு இப்போ இருக்கிற லோ லெவல் பார்த்தோம்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட லோ லெவல். அப்போ இதுக்கு கீழே நீங்க ட்ரைலிங் வந்து வச்சிடலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு இங்க இருந்த ஸ்டாப் லாஸ் இப்போ இங்க போயிருச்சு. ஓகேங்களா? அப்போ நமக்கு நம்மளோட லாஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். இப்போ இன்கேஸ் இங்க இருந்து மார்க்கெட் கீழே வந்து அடிச்சுச்சுனாலும் நமக்கு பெரிய லாஸ் கிடையாது, ஒரு சின்ன லாஸ் தான் ஆகும். ஓகேங்களா? நீங்க 1% நீங்க வந்து ஆல்ரெடி ரிஸ்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு
அப்படின்னா நம்மளுக்கு அரை பர்சன்டேஜா மாறிடும். ஸோ அது ஒரு பெரிய லாஸா நம்மளுக்கு இருக்காது, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அகைன் அகைன் நான் மார்க்கெட் வந்து நான் ப்ளே பண்றேன். ஸோ அகைன் நம்மளுக்கு இன்னொரு ஹை பேருக்கு. ஸோ இங்க நீங்க ட்ரைலிங் பண்றீங்கனாலும் பண்ணிக்கலாம், ரொம்ப நியர்பை நீங்க ட்ரைலிங் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா நமக்கு, அதாவது நம்மளுக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து மேல போகும், ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் லெவல்ல நீங்க வந்து ட்ரைலிங் பண்ணிக்கோங்க, அது இன்னுமே சேஃபர் ஸ்டைல இருக்கும், ஓகேங்களா? உங்களோட என்ட்ரி வந்து நீங்க சேஃப் பண்ணணும், அது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இப்போ தூக்கி நீங்க வந்து பிரேக் இவன்ல தாராளமா வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பையிங் மொமெண்டம். இப்போலாம் கண்டிப்பா நீங்க பிரேக் இவன்ல வச்சு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து கொடுத்து கொண்டு போய்க்கலாம். இப்போ நம்ம டார்கெட்ல ஃபர்ஸ்ட் டார்கெட் அதாவது 1.5 வந்து நமக்கு வந்து ரீச் ஆயிருச்சு, ஓகேங்களா? அதுக்கு மேல நம்ம ஒரு டார்கெட் வச்சிருந்தோம், அது வந்து ஆல்மோஸ்ட் 2 கிட்ட இருந்துச்சு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தா தெரியும், ஸோ இந்த லெவல மார்க் பண்ணிருந்தோம், ஸோ ஆல்மோஸ்ட் அதான் அது 2 கிட்ட இருந்துச்சு. ஸோ 2 நமக்கு ரீச் பண்ணிருச்சு. ஸோ நீங்க டிஃபால்ட்டா 2 வச்சிருந்தாலும் அது உங்களுக்கு ரீச் ஆயிருக்கும். அப்போ நீங்க டிஃபால்ட்டா 2 வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஏதாவது செல்லிங் சைடுல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணணும். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வெளியே வரலாம், அப்படி இல்லைன்னா நீங்க ட்ரைலிங் பண்ணி ப்ராப்பரா நீங்க மூவ் பண்ணி கொண்டு போய்க்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ் நமக்கு ஒரு நல்ல டீசென்டான ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறமும் மார்க்கெட் நம்மளுக்கு மேலதான் போகுது. ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனால் நான் வந்து க்ளோஸ் பண்ணுவேன், அது வரைக்கும் நான் ட்ரைலிங் பண்ணி கொண்டு போறேன் அப்படின்னு நீங்க கொண்டு போகணும் அப்படின்னா தாராளமா கொண்டு போகலாம், ஓகேங்களா? இது எல்லாமே உங்களை பேஸ் பண்ணது, நீங்க எந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்றீங்களோ அந்த ஃபார்மெட்டை அப்படியே ஃபாலோ பண்ணணும். நீங்க ஒரு ட்ரேடுக்கு நான் இப்படி ஃபாலோ பண்றேன், இன்னொரு ட்ரேடுக்கு நான் வேற மாதிரி ஃபாலோ பண்றேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஒரு ஃபார்மட் அப்படிங்கிறது உங்களுக்குன்னு ஒரு ரூல் வச்சுக்கோங்க, அந்த ரூல்குள்ள ப்ராப்பரா நீங்க மூவ் பண்ணி கொண்டு போங்க, ஓகேங்களா? நீங்க அக்ரெசிவ் ட்ரேட கவர் பண்றீங்கன்னா அக்ரெசிவ் ட்ரேட எப்பவுமே கவர் பண்ணுங்க. ஒரு டைம் நான் அக்ரெசிவ் ட்ரேட கவர் பண்ணிட்டு மிச்ச டைம் எல்லாம் நான் வந்து கன்சர்வேட்டிவ் நான் கவர் பண்றேன் அப்படின்னா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு அக்ரெசிவ் எடுக்கிறது வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா அதை கவர் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அக்ரெசிவா எடுக்கிறீங்கன்னு நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா அக்ரெசிவா நீங்க வந்து கண்டிப்பா எல்லா ட்ரேடையுமே நீங்க போக்கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் என்ட்ரி வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ வீடியோ ஆக்சுவலி நமக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிருச்சு. ஸோ இன்னும் நான் வந்து பிரேக் அவுட் என்ட்ரியை வந்து நான் கவர் பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து அடுத்து நான் பிரேக் அவுட் என்ட்ரிக்கு போறேன். ஸோ இதே மாதிரி நீங்க வந்து நிறைய சார்ட்டை வந்து நீங்க வந்து ட்ரா பண்ணி பாருங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து நீங்க வந்து அகைன் அகைன் அந்த இடத்துல வந்து ட்ரா பண்ணி பார்த்து எங்கெல்லாம் நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது ப்ராப்பரா நமக்கு வந்து தெரியும், ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க வந்து ட்ரெண்ட் லைனை வந்து ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் டிரா பண்ணுங்க, அதுல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் ப்ராப்பரா உங்களால என்ட்ரி எடுக்க முடியும், ஓகேங்களா? பிராக்டிஸ் பண்ணதான் எந்த ஒரு விஷயம்னாலும் நம்மளுக்கு வந்து கிளியரா வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகுங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைன், அடுத்து வந்து நம்ம வந்து பிரேக் அவுட் என்ட்ரி, ஓகே? ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படிங்கிறது எல்லாத்துலயும் ஃபார்ம் ஆகும், அதுதான் ஒரு நல்ல லாங் மொமெண்டம் கொடுத்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா தான் ப்ராஃபிட்டும் அதிகமாகும்.